சரி, நீங்க எல்லாரும் இன்னைக்கு விலங்குகளா நடிக்க போறீங்க, பறவைகளா நடிக்க போறீங்க. நம்ம இப்ப காட்டுக்குள்ள இருக்கிறோம். காட்டுக்குள்ள ஒரு பாட்டு போட்டி நடக்குது. காட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? விருப்பம். ஓகே, இன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள பாட்டு போட்டி. அந்த பாட்டு போட்டியில கலந்துருக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நானு அன்புடன் வரவேற்கிறேன். யானைக்குட்டி மியாவ். உங்க பேர் என்ன? குரங்கு. முகத்தை நல்லா காட்டுங்க, சூப்பரா இருக்கு இந்த குரங்கு. நீங்க? புலியரசன். சேவல். சேவல். உங்க சவுண்ட் கொடுங்க, கொஞ்சம் பாக்கலாம். குக்கரக்கோன். ஆடு. ஆடு எப்படி சத்தம் கொடுக்கும்? நீங்க ஸ்பெஷலா இருக்கீங்களே, உங்க பேரு? காகம். காகம், சூப்பர். முதலாவது பாட்டு பாட கிளி அக்காவை வரவேற்கிறேன். ஒரு கைதட்டல் கொடுங்க. நன்றி. நல்லா பாடினாங்க, பாராட்டுக்கள். அடுத்ததாவது நான் அண்ணனை வரவேற்கிறேன். நான் அண்ணனை பாட அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பூன் அண்ணனை பாட அழைக்கலாமா? அடுத்ததாக நன்றிகள். அடுத்ததாக பாட குரங்காரை அழைக்கலாமா? கிளாப் பண்ணுங்க. போதும் போதும், பயமா இருக்கு. பயமா இருக்கு. கிளாப் பண்ணீங்க. அடுத்ததாக அழகாக உள்ள சேவலை கூப்பிடுவோமா? சவுண்டா. கொக்கரகா 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 கா கொக்கரகா கா கொக்கரகா கா கொக்கரகா கா கொக்கரகா கா கொக்கரகா கா கொக்கரகா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அடுத்ததாக நமது ஆட்டுக்குட்டை அழைப்போமா? எனக்கு தொண்டை கட்டி இருக்கு போல. இல்ல இல்ல நடுவரே, நான் பாடுவேன்.
கடைசியாக பாட காகத்தை அழைக்கிறேன். அது பாடுறாவது சொல்லு. காகம் கத்துனாலே கேட்க முடியாது. இல்ல பாட்டு வேறையா? காகமா? நான் போறப்ப அவ பாட்டுன்னா எனக்கு கேட்க முடியாது. கை தட்டிச்சிருங்க ஒரு மாதிரி கேளு. நிறுத்துங்க நிறுத்துங்க, யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. காகத்தை பாட அழைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்பொழுது என் தீர்ப்பை நான் கூற போகிறேன். இங்க எல்லாம் இப்ப யார் ஜெயிச்சாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க எல்லாம் தோற்றதை பார்த்து தப்பா இட போட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாட்டு ராணியா காகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கிளாப் பண்ணுங்க. பாட்டு ராணிக்கு என் பாராட்டுக்கள். இப்பொழுது காகத்துக்கு பாட்டு ராணி பட்டத்தை கொடுக்கிறேன். கிளாப் பண்ணுங்க. இந்த பாட்டு போட்டியிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சியும் பயிற்சியும் இருந்தால் நாம எதையும் சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம காகம் தான் நல்ல எடுத்துக்காட்டு.